தமிழ் சினிமாவில் நடிக்கும் அல்லு அர்ஜுன். யார் இந்த அல்லு அர்ஜுன்? தெலுங்கு நடிகர்களில் பிரபலமான நடிகரில் ஒருவரான அல்லு அர்ஜுன் தற்போது தமிழ் சினிமாவில் நடிக்க உள்ளார். தமிழ் சினிமாவில் சமீப காலமாக மற்ற மொழி நடிகர்களின் திரைப்படங்கள் பிரபலமாகி வருகிறது. எப்படி நம்ம மொழி ஹீரோ படங்கள் மற்ற மொழிகளில் வெளியிடப்படுகிறதோ அதேபோல் மற்ற மாநில நடிகர்களின் திரைப்படங்கள் தமிழில் வெளியாகி வருகிறது. சமீபத்தில் சன் டிவியில் அல்லு அர்ஜுன் நடிப்பில் வெளியாகி சூப்பர் ஹிட்டான திரைப்படத்தை தமிழில் அல வைகுண்டபுரம் என்ற பெயரில் டப் செய்து வெளியிட்டனர். இந்நிலையில் இத்திரைப்படத்திற்கு தமிழ் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது. இந்நிலையில் தற்போது அல்லு அர்ஜுன் புஷ்பராஜ் எனும் பிரம்மாண்ட திரைப்படத்தில் நடித்து வருகிறார். இந்த திரைப்படத்திற்கு கிட்டத்தட்ட சுமார் 250 கோடி முதல் 270 கோடி வரை மிக அதிக பட்ஜெட்டில் இத்திரைப்படம் பிரம்மாண்டமாக உருவாகி வருகிறது. அது மட்டுமில்லாமல் இத்திரைப்படம் இரண்டு பாகங்களாக வெளியாக உள்ளன. இத்திரைப்படம் தமிழக எல்லையோர ஆந்திர வனப்பிரதேசத்தில் நடைபெறும் செம்மர கடத்தல் கதையை மையமாக கொண்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் இத்திரைப்படத்தில் அல்லு அர்ஜுன் ஒரு தமிழனாக நடித்திருக்கிறார் என்று கூறி வருகின்றனர் படக்குழுவினர். இப்படத்தின் சிறுகதையான தமிழ் கூலியை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்படுகிறது. ஆகையால் தற்போது இப்படத்தின் மீதான சர்ச்சை கிளம்பியுள்ளது. அது மட்டுமில்லாமல் இவர் தமிழனாக நடித்திருப்பார் என்றால் யாராக நடித்திருப்பார் என்று மக்களிடையே அதிக எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. இப்படம் வெளியானால் அல்லு அர்ஜுனின் திரைவாழ்வில் முக்கிய படமாக இருக்கும் என சினிமா வட்டாரங்கள் தெரிவித்து வருகின்றன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் ட்ரெண்ட் டு தமிழாவுடன்.